வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸோட அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரிசல்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் 2023 தான் வெளியாகும்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஜனவரியில் வெளியாகும், டிசம்பரில் வெளியாகும் அப்படின்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிசம்பரில் அதாவது பிப்ரவரியில் தான் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து விட்டாங்க. அதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் வெறும் 60 ரூபா சர்வீஸ் சார்ஜில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் நாங்கள் உங்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் விண்ணப்பிச்சு தந்துடுவோம். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணையாதவங்க இணைஞ்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸும் அதுலேயும் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் இணைய முடியலன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, டெலிகிராமில் போயிட்டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து நம்மளோட சேனல் வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ரிசல்ட்ஸோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு காமிக்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். டிஎன்பிசி விட்ட அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உள்ள வந்தாச்சு. இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி தான் விட்டுருக்காங்க. இதோட டிக்ளரேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன்ஸ் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வந்து ரிலீஸ் விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் 4வது இடத்துல இருக்கு பாருங்கள். கொமன் குவில்ஸ் சிவில் சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 30/3/2023 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022. ஸோ அன்றைக்கி வந்து இதோட இது வந்து நடந்தது. இப்போ வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 7301 வேகன்சி வந்து இருக்கிறதா வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இது நோட்டிஃபிகேஷன் 30/3/2022 ரிலீஸ் ஆயிருக்கு. 7301 வேகன்சிஸ் இதாக இருக்குது. ஸோ 24/7/2022 அன்றைக்கி இதோடைய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஃபார்மில் நடந்திருக்கிறதாகவும், ஸோ இதோடைய ரிசல்ட்ஸ் அதாவது டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம்ஸ் ரிசல்ட் டிக்ளரேஷன்ஸ் மென்ஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அக்டோபரில் இதோட ரிசல்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து இதோட ரிசல்ட்ஸ் எப்போ வெளியாகும் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ் இன் பிப்ரவரி 2023. அதாவது ஸ்டேட்டஸ் ஆன் 29/12/2022 இன்றைக்கி அவங்களுடைய விட்ட நோட்டிஃபிகேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி மாதம்தான் இதோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதோடைய ரிசல்ட்ஸ்ன்றது பிப்ரவரி மாதம்தான் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருத்ததாக ஒரு விஷயம் தான் இது வந்து. ஸோ இதோடய ரிசல்ட்ஸ்ன்ற பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் 2023 இன்னும் 2 மாதம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வேகன்சின்றதை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ குரூப் ஃபோரோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்தான் வெளியாகும். ஜனவரியில் வெளியாக வாய்ப்பே இல்லை. அவங்களே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துறாங்க. பிப்ரவரி 2023 அன்றைக்கி வந்து இதோடய ரிசல்ட்ஸ் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலில் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வழங்கிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணையாதவங்க நினைச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப்பையும் வரும் 60 ரூபா சர்வீஸ் சார்ஜில் விண்ணப்பிச்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.